வெல்கம் டு மெட்ராஸ் டியூ. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் இட்லி மட்டன் குழம்பு பண்ண போறோம், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றலாம். என்ன காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம கடுகு போட போறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், கீழ் வச்ச பச்சை மிளகாய், மூணு பச்சை மிளகாய் போடணும். அடுத்து வெங்காயம், தக்காளி ரெண்டுமே போட போகிறோம். ஒரே டைமில் போட்டுருவோம், தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அந்த கலர் கொஞ்சம் கோல்டன் கலராக வெங்காயம் மாறும். மாறினோட நம்ம வந்து அடுத்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுருவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுவோம். உப்பை போடுவோம் அப்படின்னா மட்டன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க மாட்டோம். இப்போ நம்ம சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு அடுத்து நம்ம மட்டன் போட போறோம். வெங்காயம், தக்காளி ரொம்ப வந்து வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் போடுவோம். இது வந்து ஒரு கிலோ மட்டன். மட்டனில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து மட்டன் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வேகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மட்டனில் இப்போ நம்ம போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து விசில் வைக்க போகிறோம். விசில் வந்து ஒரு 10-12 விசில் வரைக்கும் விட்டுக்கணும். அதில் வந்து மட்டன் வெந்துடும். மட்டன் வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து குக்கரில் வந்து 10 விசில் விட்டு எடுத்துட்டேன். மிளகாத்தூள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன அளவை விட இந்த கப்பில் 3 கப்பு போட்டிருக்கேன். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மட்டன் 10 விசில் விட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குழம்புல வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயும் நான் போட போகிறேன். இப்போ வந்து கொதிக்க வைக்கிற டைமில் நீங்கள் கருவேப்பிலை போட்டால் போதும், அதுக்கு முன்னாடி போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மூணும் போட்டு ஒன்றா கொதிக்க விட போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா சுண்டும், மேலே வந்து எண்ணெய் விடும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன்லேயே தான் வச்சு சுண்ட விட போகிறோம்.
இந்த குழம்பு நல்லா சுண்டி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து எண்ணெய் விடும். அந்த எண்ணெய் விடுற டைமில் நம்ம குழம்பு நிறுத்தினோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். மட்டன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கரில் 10 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஓப்பனில் வந்து நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். ஓப்பனில் கொதிக்க விடும்போது அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு, மட்டன் வெந்துருச்சு, அதில் போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம மட்டன் குழம்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபைனலாக இதை வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு. இந்த ஸ்பெஷல் மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். ரெடியா? எல்லாம் ரெடி. ஓகே, எப்படி இருக்கு பார்ப்போம். அருமை அருமை, ஆஹா ஓஹோ, சூப்பராக இருக்கு. தீபாவளிக்கு இதை விட வேறு என்ன ஸ்பெஷல்? மட்டன் வச்சு, உருளைக்கிழங்கு வச்சு. ஓகே, ஆஹா, எலும்பு கடிகிறதுல ஒரு சகம். அருமை. ஹாப்பி தீபாவளி.